வெல்கம் பேக் அகைன் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை நிகழ்ச்சி. எல்லாருமே கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வித் மீ வர நான் ஆனந்தி. அவர்கள் வேர்ல்டு ஓசோன் டே கேட்கறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? வேர்ல்டுக்கே நல்லது செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, இதில் நம்மளாம் எதுவும் பண்ணலப்பா, அந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் புக விடுறாங்க தெரியுமா, அவங்க தான் சார் இதில் ஓட்டெல்லாம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் இதில் இருக்குது அப்படிங்கிறத தெரியுது இல்லையா? நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்துமே நம்ம வந்து எப்பவுமே என்வரன்மெண்ட்க்கு ஏதாவது நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி என்வரன்மெண்ட் கிட்ட நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நோண்டிக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி ஸோ அதனால் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்மளோட இன்னைக்கு வந்து சுல்தான் இஸ்மில் அவர்கள் இருக்காங்க, பேசலாம். இந்த ஓசோன்ல ஓட்ட விழுந்துச்சு, நீங்க சொல்ற மாதிரி யூஇரேஸ்லாம் நம்ம தாக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எந்த அளவுக்கு இப்போ இருக்கு, எந்த அளவுக்கு அந்த ஓட்டை வந்து பெருசா இருக்கு, அதெல்லாம் வந்து டைரக்டா இப்போ நம்மள பாதிச்சிட்டு இருக்கா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து ஓட்டை அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து அண்டார்டிக் ஜோன்ல வந்து கொஞ்சம் ஹோல் இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிறாங்க. அது அதுலேயே வந்து நிறைய கான்ட்ரவர்ஸ் இருக்கு. நிறைய சயின்டிஸ்டுக்குள்ளார வந்து இட் இஸ் நாட் ட்ரெட்டட் அப்படின்னு, தின்னிங் தான் இருக்குது, தெர் இஸ் நோ ஓப்பனிங், டைரெக்டாக யூவி இன்னும் வரலை நமக்கு லேண்டுக்குள்ளார, அது அந்த மாதிரி சில வித்தியாசமான கருத்துகள் உண்டு. சில ஏரியாஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து ஆராய்ச்சி செய்யும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த எத்தனை இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி இன்னும் ஒரு 100 to 80 வருஷத்துலையோ இத்தனை மில்லியன் ஆளுங்களுக்கு வந்து பாதிக்கலாம். ஏன்னா எப்போதுமே வந்து சயின்ஸில் சில நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ராபொலேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்வாங்க. அன்னைக்கு எவ்வளோ இருந்தது, இன்னைக்கு இவ்வளோ இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் எத்தனை வரலாம் அப்படின்ட்டு, வராமலே இருக்கலாம், தட் இஸ் சயின்ஸ். அப்போ அந்த ப்ரெடிக்டபிலிட்டி வந்து அப்படி பண்ணும்போது அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது மேபி பிகாஸ் ஆஃப் தீஸ் கேஸஸ், பிகாஸ் தீஸ் லைட்ஸ் ஆர் யூவி இன்ஃபில்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றதால தான் இந்த முயற்சி எடுத்து அதை வந்து தடுக்க விரும்புகிறாங்க. ஸோ இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது டைரெக்டாக அதுதான் சொல்ல முடியாது, அதுவும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, எப்பவுமே நம்ம இதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படுற காலம் வந்து இந்த ஏப்ரல் மே அந்த மாதிரி டைம் தான் இல்லையா? இல்லை உங்களுக்கு இன்னொன்று ஞாபகம் இருக்கணும், இந்த இது வரும் பாருங்க நமக்கு சூரிய கிரகணம் அந்த மாதிரி வரும்போது எல்லா நியூஸ் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கண்ணால் டைரெக்டாக பார்க்காதீங்க, ஏன்னா ஓரமாக சில நேரத்தில் யூவி லைட் வரலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுக்காக தான் வரும், ஒரு சான்ஸ் பிகாஸ் எக்ஸஸ் ஆஃப் ரேடியேஷன் வரலாம், ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து பாதிக்கலாம், அதனால் ப்ரொடெக்டிவ் கேர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் அதுதான் காரணம். ஓகே ஓகே, இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம் இப்போதைக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குளோபல் வார்மிங்க்கும் ஓசோன் லேயரோட டிப்ளீஷனுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்கா? கிரீன் ஹவுஸ் கேஸஸில் வர்றது முக்கியமாக இருக்கிற பிரச்சனைகள் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒன்று, மெத்தேன் ஒன்று, இன்னொன்று வந்து நைட்ரஸ் ஆக்சைட்ஸ். ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு வந்து குளோபல் வார்மிங்கையும் இன்டியூஸ் பண்ண முடியும், நைட்ரஸ் ஆக்சைடு வந்து ஓசோன் லேயரையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் தான் இருக்க தவிர ஹீட்டால் வந்து ஓசோனை பாதிக்காது. ஹீட் வந்து இஸ் நாட் இது இன்னும் அது ப்ரூவ் ஆகல் டு மை நாலேஜ். இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கேஸஸ் தான் போயிட்டு வந்து அந்த காம்பவுண்டோட ரியாக்ட் பண்ணுமே தவிர ஹீட்டால் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எப்படி வந்து மக்களை வந்து ஓசோனில் ஓட்ட விழுறதுக்கு நம்மளும் ஒரு காரணம், அது வந்து இயற்கை நடவடிக்கை இல்லை அப்படின்னு நம்ப வைக்கிறது? இது வந்து கல்வி மூலியமாக தான் கொண்டு வர முடியும், இல்லை இந்த இன்றைக்கி இருக்கிற நிகழ்ச்சி மூலியமாக கூட சொல்ல முடியும். இது அவேர்னஸ், அதாவது எப்படின்னா ஒரு சாதாரண பள்ளிக்கூடங்களில் வந்து இந்த மாலிகுலர் சப்ஸ் இது இருக்கும், இந்த பந்து மாதிரி செஞ்சு இந்த கெமிஸ்ட்ரி லேப்ஸில் வந்து சொல்லி காமிப்பாங்க. ஆசிரியர்கள் பார்க்குற ஆசிரியர்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இதை செஞ்சு காமிக்க முடியும். இதில் நிறைய அனிமேட்டட் ஃபிலிம்ஸ் கூட இருக்குது ஆல்ரெடி. இப்போ இந்த அனிமேட்டட் ஃபிலிம்ஸில் எப்படி வந்து ஆக்சிஜன் வந்து ஒட்டிக்கிறது, எப்படி ஓசோன் ஃபார்ம் ஆகுது, இந்த குளோரின் அப்படி வரும்போது இது எப்படி தட்டி கொண்டு போகுது, போகிறதால என்ன ஆகும், எப்படி அந்த யூவி லைட் போகும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு தடவை நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போகும்போது அந்த ஒரு எக்ஸிபிஷன் அவங்க சில்ட்ரன் எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க இல்லையா, அதில் கூட அவங்க பண்ணுறாங்க, இந்த மாதிரி பஞ்சியெல்லாம் வச்சுட்டு நடுவில் ஓட்ட விட்டு ஒரு ப்ளூ லைட்டை மேலே வச்சு பாருங்கள் யூவி லைட் வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அவேர்னஸ் வந்து அந்த எக்ஸிபிஷனோடு விட்டுறாங்க. இது வந்து மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள் வந்து சாதாரணமாக வந்து இப்போ நான் ஸ்ப்ரே பண்ணுறேன், எந்த அளவுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், இதுலேயும் ஏரோசால் இருக்குது. இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து இதெல்லாம் குறைக்கணும். எப்படி வந்து ஒரு சினிமாலேயோ அல்லது ஒரு நிகழ்ச்சியிலையோ போடும்போது சிகரெட் குடிக்கும்போது கீழே வந்து குடிப்பது வந்து ஆபத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கும் வந்து போடும்போது இதை வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜ் வில் பி பெனிஃபிட் ஃபார் த என்வான்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஏன்னா அந்த மாதிரி கேஸஸ் நாங்கள் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட முடியாது, ஆஸ்மா இன்ஹேலர்ஸ் இருக்குது அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பேன் பண்ணிட்டீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அப்போ அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஹெல்த்தி யூஸ் அது வந்து பெனிஃபிஷியல். எதுவுமே வந்து ஒரு பேலன்ஸ்டு யூசேஜ் தான். இயற்கை எப்படி பண்ணது அதே மாதிரி மனிதனும் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இயற்கை வெளியில் நடக்க ஆரம்பித்தாங்கன்னா தென் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெடிக்கல் யூசேஜ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, சம் ஆஃப் திஸ் ப்ராடக்ட்ஸ் இந்த ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ் வந்து மருந்தாக கொண்டு வரும்போது ஆஸ் எ மெடிசன் இட் இஸ் பெர்மிட்டட்.
பட் ஆஸ் அ ட்ரிங்க் இட் இஸ் நாட் பெர்மிட்டட். சம் ஸ்டேட்ஸில் இருக்குது, சம் கண்ட்ரீஸில் கூட இருக்குது அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஏரோசோல் கேன்ஸுகள். யா, எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த நாளில் வந்து பார்த்து பேசும்போது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமான விஷயங்கள் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு நினச்சோம். மற்ற அந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது அந்த ஆட்லி வந்து அதை ரொம்ப பெரிய ஒரு ஸ்ப்ரேவாக தான் அடிக்க காட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயங்களால் கூட நம்ம அதை கெட்டதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது இல்லையா? இப்போ நம்ம வந்து ஒரு சைடில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கோம், இந்த மாதிரி நம்ம டிப்ளி பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸ் ஒரு சைடு கிரியேட் பண்ணிட்டுருக்கும்போது, இன்னொரு பக்கம் இந்த ஓசோன் லேயர் தின் ஆகிறதுக்கெல்லாம் வந்து நம்ம எப்படி ரிசர்ச் பண்ணி மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டு கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்? நிறைய இந்த மாதிரி நாடுகளில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முந்தி கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் விற்கும் பொழுது சாதாரண ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட்டர் ஃபார் சேல் எந்த கம்பெனி வேணால் பிராண்டும் எடுத்துக்கோங்க, அப்படி தான் போடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் வர்றதுங்க முந்தி நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்னால் சிஎஃப்சி ஃப்ரீ அப்படின்னு போட ஆரம்பித்தாங்க. அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் இல்லாமல் நாங்கள் தயாரிக்கிறோம், எங்களுடைய ஃப்ரிட்ஜை வாங்குங்க, அதனால் நீங்கள் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காது அப்படின்ட்டு. இன்றைக்கி தெரிஞ்சு எல்லா கம்பெனிஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து சிஎஃப்சி ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் தான். அந்த ஒரு அவேர்னஸ் ஒவ்வொரு நாடுடைய ஒரு கம்பல்சரி ஒரு பாலிசி, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது சில பிராண்ட் இல்லாத ஆளுங்க வேணுன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். அது வந்து மக்கள் வந்து இது வந்து பண்ணக்கூடாது, தவறான முறையில் வந்து பயன்படுத்தி இந்த சிஎஃப்சிஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளோரோ கார்பன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடாது, ப்ரோமோ கார்பன்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கட்டாயமாக கொண்டு வரணும். ஓகே, இப்போ வந்து ஓசோனில் ஓட்டை விழுந்துருச்சு அப்படிங்கிறத வந்து எல்லா மக்களுக்கும் கேட்டோம்னா, ஆமாம் அதுதான் விழுந்துருச்சுல, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் வந்து எல்லாருக்குமே மைண்ட் லெவலில் இருந்தே வந்து ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஓசோன் லேயரை வந்து திருப்பியும் நம்ம சரி பண்ணுறதுக்கு இல்லை அது ஃபுல் அண்ட் ஃபுல் சரியாகிறதுக்கு ஹீல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மற்ற திங்ஸ் வந்து எங்கள் கண்ணுக்கு தெரியுது, அதனால் வந்து ஒரு பயம் இருக்குது, ஒரு இது இருக்குது. இது கண்ணுக்கு தெரியலையே, நான் எதுக்கு பயப்படணும், இதனால் நான் அந்த மாதிரி விளைவு வந்துருமாங்கிற கூட நான் பல பேர் வந்து அந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். அதுதான் உங்களுடைய மறைந்த கேள்வி, உங்கள் கேள்விக்கு பின்னால் இருக்கிற கேள்வி. இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மக்களும் எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா அரசாங்கமும் வந்து ஒத்துழைச்சி ஆகணும். இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா யூவி லைட், அல்ட்ரா வயலட் லைட் வந்து அதில் இருக்கிற ஃப்ரீக்குவென்ஸியில் வந்து நுண்ணுயிர்களை கம்ப்ளீட் அழிக்கிற சக்தி உண்டு, பல விதமான இதை ஏ நம்மளுடைய டிஎன்ஏ மியூட்டேட் பண்ணுற சக்தி உண்டு. நம்ம இப்போ நம்ம டிஎன்ஏ எடுத்துக்கிட்டோம்னா ஏடிஜிசி பேசிக் பியூரைன்ஸ் அண்ட் பைரிமிடைன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வந்து சான்சஸ் உண்டு, மியூட்டேஷன் வர்றது சான்சஸ் உண்டு, அப்புறம் இந்த சினிமா படத்தில் காமிக்கிற மாதிரி மான்ஸ்டர்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு வந்து நீங்கள் யோசித்து பார்க்கும்போது பாசிபிலிட்டிஸ் வாட் ஐ மீன் இஸ் பிகாஸ் இதெல்லாம் வந்து யூவி லைட் கேன் காஸ் லாட் ஆஃப் மியூட்டேஷன்ஸ் அண்ட் அபரேஷன்ஸ் அண்ட் குரோமோசோம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுத்தாகணும். இப்போ சாதாரண ஒரு மனிதன் வாங்கி ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறது ஒரு இதில் கிடையாது, ஒரு நிறுவனமோ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோ ஒரு இண்டஸ்ட்ரியோ அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுடைய எக்ஸாஸ்ட் கேஸஸ் கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய மாசு கட்டுப்பாடு கொண்டு வரணும், பேர்னிங் ஆஃப் மெட்டீரியல்ஸை குறைக்கணும். இதெல்லாம் ஏன்னா நைட்ரஸ் ஆக்சைடு வந்து சாதாரண கொளுத்தினாலும் வரும், குப்பையை போட்டு கொளுத்தினாலும் வரும். ஸோ எனி ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ் ஹாவ் டு பி ரெஸ்ட்ரிக்டட்ன்றது வந்து மனிதனுக்கு வந்து அரசாங்கம் பாலிசியும் கொண்டு வரணும், அதே நேரத்தில் மனிதருக்கு உள்ளார வந்து திஸ் இஸ் அ கான்ட்ரிபியூஷன் விச் ஐ எம் கான்ட்ரிபியூட்டிங் டு நேச்சர், அவங்களே ஒரு இனிஷியேட்டிவ் இனிஷியேட் கொண்டு வரணும். கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அருமையான ஒரு அகெயின் we can have a very comfortable life ingiradhu predict pannalam. Okay, iniki pathina vandu world ozone day abingiradhe oru sariyana vaarthai vaakiyam illaya. World ozone day na vandu ozone enna irukla ozone vandu thanniye kuda purify pannum. Oh, okay. நிறைய இந்த வாட்டர் டேங்க்ஸ் எல்லாம் நீங்க வாங்கினீங்கன்னா ஓசோன் ட்ரீட்டட் வாட்டர் அப்படின்னு வரும், ஏன்னா அது வந்து ஹைப்பர் ஆக்சிஜன் பண்றதால நுண்ணுயிர் எல்லாம் போயிடும். ஸோ ஓசோனுடைய ஒரு பக்கம் அங்கேயும் காப்பாது, ஓசோன் நமக்கு வந்து வாழ்க்கையிலேயும் உபயோகமா இருக்கு, அதையும் நாங்க சிந்திச்சு பார்க்கணும். அதே நேரத்தில் யூவி லைட்டும், யூவி லைட் வந்து நமக்கு ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்றோம், அதே நேரத்தில் அதிகமா போச்சுன்னா நம்மளை பாதிக்கும். ஸோ போத் ஆர் குட் and both have to be controlled usage. Okay, kaalam kaalama billion years ah vandu ozone layer vandu nammala kaapathit irukku appdin sollaan illaya, namba vandu thirupiyum adukku edha seiyanum appdin nacha adha disturb pannaama irundha podum. Adumattalama world ozone day abingiradhe romba nalla oru vaakiyama irukku, ena enoda country ku mela mattum auto vandha irundha paravaala ba abingira mari illama vandu world ay namba kaapathrom appdina ellaroda contribution um irukkanum abingira mattalama ozone adapuram ozone layer pathi namba ivlo naal padichadhukku mela iniki nariya therinjikittom sollaan illaya. Ama serious ave namba vandu textbook la paathadhukku iniki idha pathi pesadhukku nariya vidhyasangal irundhu and vandu neenga romba detail ah எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். இதே மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று.
வெல்கம் பேக் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இனியவை இந்த நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ உரணன், நான் தி அவர்கள். இன்னைக்கு வந்து நம்ம கெஸ்ட் சூப்பரா நிறைய விஷயம் சொன்னாரு. ஓசன் பத்தி நாலு விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தோம். நம்ம ஓட்ட ஓடுது, யூரியஸ் வருது, அப்புறம் நம்மளை பாதுகாக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய கேசஸ் எல்லாம் மேல போய் இந்த ஓடைய பெருசாக்குது. இந்த மாதிரி நாலு விஷயங்களை மட்டுமே பேசிட்டு இருந்தோம். பட் பிராட் மைண்டா நிறைய வியூ எல்லாம் வந்து காமிச்சு போயிட்டாருல ஓசன் பத்தி. இதே மாதிரி வந்து லைஃப்ல நமக்கு பல பேர் பல விஷயங்கள் எல்லாம் டீச் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப முக்கியமா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களே அப்புறம் மறந்து போயிருந்தா கூட அதை டீச் பண்றதுக்குன்னு ஒருத்தங்க வேணும். சோ இப்ப வந்து தமிழ் அறிமுகம் பகுதிக்கு தான் ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களே. தமிழ்ல நம்ம மறந்த வார்த்தைகள்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் கூட இப்ப இருக்கிற பாடல்கள் மூலமா நம்ம ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் கத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நடைமுறையில இல்லாத வார்த்தைகள்லாம் இப்ப புதுசாக ஒரு பாடல விட்டா அது மட்டும் அப்படியே ஃபேஷன் மாதிரி ஃபாலோ பண்றீங்க. இந்த பாட்டு நீ கேட்டிருக்கியா, அரிமா அரிமா என் போல் ஆயிரம் அரிமா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பாட்டு வந்து கேட்டிருக்கியா. சம பாட்டு எப்படிங்க மறக்க முடியும் அதுல வந்து. சரி, ஃப்ரீயா விடுங்க. அரிமாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அரிமானா சிங்கம் தெரியாதா? அந்த பாட்டுல கூட ஒரு மெட்டாலிக்கான ஒரு மெட்டாலிக்கான அதான் ஆயுத அரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும்ல. சோ வந்து இந்த அரிமா அப்படிங்கிற வார்த்தைக்கு சிங்கம் அப்படிங்கறதா பொருள் அப்படிங்கிறது உனக்கு அதுக்கு முன்னாடி தெரியுமா வரும்? நீங்க ஒரு அரிமாக்கே அரிமாவை பத்தி புரியுமா அப்படின்னு கேட்டா என்னங்க இது? சரி ஓகே, தெரியாம கேட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அரிமா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பத்தி தான் இன்னைக்கு அரசியல் பேச போறாரு. அரிமா மாதிரி அவளை வெல்கம் பண்ணலாமா? ஐயா, எனக்கு வந்து ஒரு சந்தேகம். அதாவது விலங்குகளினுடைய பெயர்களும் வந்து ஒரு காரணத்தினாலதான், இப்ப சிங்கம்னா சும்மா வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து இப்படி ஒரு பேரை ஒரு காரணத்தினாலதான் வச்சிருப்பாங்க. இப்ப புலினா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி அரிமா அப்படிங்கிற ஒரு சொல்ல பத்தி நீங்க சொல்லுங்க. அரிமாங்கிறதும் சிங்கங்கிறதும் ஒன்று. இந்த சிங்கம் தமிழ் சொல் இல்லை, அதுக்கு நல்ல தமிழ் பெயர் வந்து அரிமாதான். அரிமா நம்ம பழைய சங்க இலக்கியங்கள்லாம் அரிமா அழகா சொல்லிருக்காங்க. மானாலே விலங்கு, மானாலே தமிழ்ல விலங்கு. மா மான் அப்படின்னா வரும், மான் அப்படின்னாலும் விலங்கு குறிக்கும். பெரும்பாலும் கொஞ்சம் கரிய நிறமாக இருக்கிறதுக்கு தான் அந்த மா என்பது. மானாலே கொஞ்சம் கரிய நிறமாக, விலங்குகள் எல்லாம் கொஞ்சம் அந்த நிறத்துல இருக்கிறதால பொதுவா மா என்பது விலங்குகளுக்குள்ள பொது பெயராச்சு. இந்த சிங்கத்துக்கு இது காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க. காட்டுல அவரு தான் ராஜா, காட்டுக்கு ராஜா அவரு. ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் தான், அது எல்லா விலங்குகளையும் அழிக்கிறது. அரிக்கிறதுனாலே அழிக்கிறதுன்னு, பூச்சி அரிச்சிச்சின்னு சொல்றோம் இல்லைங்களா, அரித்து எடுத்தச்சின்னு சொல்லுவோம். அரிச்சிச்சின்னு சொன்னா அரித்தல், அரி என்ற சொல்லுக்கு அழித்தல் என்றும் ஒரு பொருள் உண்டு. எல்லா விலங்குகளையும் அழிக்கின்ற ஒரு வல்லமை உள்ள பேராளுமை மிக்க விலங்காக அது இருப்பதால அதுக்கு அரிமா அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தமிழில் வந்து சிஎம்னு பேர். சிஎம் சிஎம் இந்த சிஎம் என்றாலும் இதே பொருள் தான். சீத்தல் என்றால் அழித்தல்னு பொருள். இருள் சீத்தது, கதிரவன் இருளை சீத்தான். கோழி சீக்கிதும்பாங்க. சீத்தல்னா அந்த அந்த தானியம் அது தேடுறது உள்ளே இருக்குது பாருங்க, அந்த மேலே மூடி இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து சிதைக்குது. அதை சிதைக்குதா தான் கோழி சீக்கிதும்பாங்க. இருளை கதிரவன் சீக்கின்றான். சீத்தல் என்றால் அழித்தல். அந்த எல்லா விலங்குகளையும் அழிப்பதால் அதுக்கு சிஎம் சிஎம் என்றும் பெயர். அப்போ அரிமா என்றாலும் சிஎம் என்றாலும் ஒரே பொருள் தான். இந்த சிஎம் என்ற அந்த சி என்றது ஒரு பெரிய தமிழ், அது அச்சீவரில் போயிருக்குது. ஏர்டு சீவ் சீ என்றால் அழித்தல். எதிரியை அழித்து செய்கின்ற சாதனைக்கு தான் முதல்ல அச்சீவ்னு ஆனது. அந்த சீ என்றால் அழித்தல், எதிரியை இல்லாமாக்குறது. அந்த சீ அந்த சீக்காயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தலைக்கு போடுறது, அது சிகைக்காயின்னு சில பேர் சொல்லுவாங்க தமிழில். தவறு இது, அப்படி சொல்ல வேண்டியதில்லை. சிகைன்னா தலை, தலைக்கு போடுற ஒரு காய் சிகைக்காய், அப்படிலாம் அது தவறானது. அழுக்கு எல்லாத்தையும் சீத்து எடுக்கிறது, அதுக்கு சீக்காய். அந்த சீக்காய் தான் சீக்காய் தூள், சீக்கான்னு சொல்கிறோம். அது எதுக்கு சொல்ல அந்த சீ, அந்த சீஸ் அதுதான் வந்து அந்த சிங்கத்தை குறிக்கிறதுக்கோ அது பேராக வந்திருக்கிறது அரிமா. அது போல் சி சிஎம், அது போல் கேசரி. இப்போ அரிமா போல அந்த கேசரினாலும் சிங்கத்தை குறிக்கிறது. கேசத்தை உடைய விலங்கு பிற உயிர்களை கொன்று ஒழிக்கின்ற விலங்கு. இந்த கேசத்தை கொண்ட விலங்கு கேசம் அரி கேசரி. கேசரினாலும் சிங்கம்தான், அரிமானாலும் சிங்கம்தான். இந்த கேசம்னா பிடரி மயிர், பெருத்த பிடரி மயிரை கொண்டது. இந்த கேசம்ங்கிறது நல்ல தமிழ்ச்சொல். அது
கேசத்தை உடையதாகவும் பிற உயிர்களை அழிக்கின்ற வல்லமை உடையதாக இருக்கின்ற காரணத்தால் அதை கேசத்தை கொண்ட அழிக்கின்ற விலங்கு கேசரி. இப்போ கேசவன் என்று சொன்னால் மயிர் வனப்புள்ளவன் அர்த்தம். இந்த கேசம் கேசரி இதெல்லாம் இந்த கேசங்கிறது தமிழ் சொல்லது, அதை பற்றி தனியாகவே நாம் சொல்லணும் இந்த கேசம்ங்கிறது. இது அதனால் அரிமா சீயம் கேசரி மூன்று சொல்ல சொல்லியிருக்கிறேன், புரியுதுங்களா? இந்த அரிக்கிறது அரித்து எடுக்கிறது எல்லா விலங்களையும் அரிச்சிடும், அதனால் அதுக்கு அரிமா. சீத்தல் அழித்தல் அதனால் சீயம். கேசத்தை விட அரி அதனால் கேசரி. சாப்பிட்ற கேசரியை நினச்சிக்க கூடாது. அது மாதிரி இந்த அரிமானா எல்லாவற்றையும் அழிக்கின்ற விலங்கு, வல்லமை மிக்க விலங்கு, காட்டுக்கு அரசன் அவர். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா வந்து அரிமா அந்த சிங்கத்தினுடைய விளக்கம் கேட்டா அதுக்கு வந்து மூன்று பெயர்கள் சொல்லிட்டீங்க. அரிமா அப்படின்னாக்க அந்த காட்டுக்கே ராஜா, அழிக்கக்கூடிய காட்டுக்கே தலைவன் அப்படிங்கறதுனால அரிமா. அதே மாதிரி அரிக்கின்ற ஒரு இது அப்படின்னு அதற்குடைய மீனிங் சொல்லலாம் இல்லையா, அதனுடைய விளக்கம் சொல்லலாம். அதே மாதிரி கேசரினாக்க நல்லா பிடுதிகளை உடைய ஒரு விலங்கு, அரச விலங்கு அப்படிங்கறதுனால அது வந்து கேசரி. சீயம் அப்படின்னு ஏன் சொல்றேனாக்க, சீனாக்க அழிக்கிறது, அதனால சீயம் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய தகவல்கள் நாங்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. இந்த சந்தோஷத்தோட மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். நன்றி. நல்லவேளை அரிமா அப்படிங்கிற அந்த வார்த்தை அவர் சூஸ் பண்ணதால நம்ம இதை பத்தி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசணும். இது வேற டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் சூஸ் பண்ணா என்ன, நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு சரண்டர் ஆயிருப்போம், என்ன பண்ணுவோம்? ஆமா, ஆனா இதே மாதிரி நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களை வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அடுத்தடுத்த நிறைய விஷயங்களா வந்துருக்கு. செலிபிரிட்டி ஒருத்தர் வராருப்பா, அவருக்காக நம்ம பூவெல்லாம் தூவ வேண்டிய இருக்கு. ஒரு பிரேக் விட்டு எல்லாம் போயிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. இனிய வேண்ட நிகழ்ச்சியாக தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புதுயுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. வித் மீ வரணும் ஆனந்தி அவர்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போறதும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அரிமா அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், அரிமா அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் பேசினு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த பில்டப்லாம் கொஞ்சம் ராசை வந்துச்சு. இப்போ இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு சிங்கம் இருந்தா நடுவில் அவர் நின்னா அது வந்து வித்தியாசமே தெரியாது. ஐயா அப்படி சொல்றீங்களா? இதை வந்து மணிமாறனே நம்ப மாட்டாரேம்மா. ஸோ மணிமாறன் தான் வரார் அப்படிங்கிறது ரிவீல் பண்ணிட்டு இவ்வளோ பில்டப் கொடுத்துருமே வேற யாரோ அப்படின்னு எதை யோசிச்சு. எந்த விஷயத்தை பற்றி பேச போறாரு? இன்னைக்கு அவர் பேசப்படுறது வந்து காற்றாலையை பற்றி பேச போறாரு. ஓகே, காற்றாலை நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ மின்சாரம் வந்து எந்த வழியிலலாம் எடுக்க முடியுமோ அந்த வழியிலாம் எடுத்துகிட்டே இருக்காங்க இல்லையா. நான் கூட அந்த இப்போ ஒரு ரெஸ்ட்டாக ஒரு சவுத் சைட் போயிட்டு வந்தேன். அந்த ஊரில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காற்றாலை மின்சாரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே என் தடைப்படும் அப்படிங்கிற எனக்கு தோணவே இல்லை, என்ன எப்போ பார்த்தாலும் காத்துட்டே இருக்கு. ஸோ அது மூலியமாக நிறையா யூசஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய ஊரே வந்து இதனால் வாழ்ந்துட்டு இருக்கு கரண்ட்டோட அப்படின்னு. சரியா சார், மின்சாரம்காக எதுனாலும் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் பேசாமலே இருந்தால் வந்து மின்சாரம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா பேசாமல் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ வரும் இப்போ நம்ம கடைசியாக இப்போ இத்தனை விஷயங்கள் நம்ம கற்றுருந்தாலுமே கடைசி நம்ம மறுபடியும் எங்கே வருவோம்? ஓசோன்ல தானே ஆரம்பிச்சோம், ஓசோனுக்கு தான் வருவோம். அங்கேயே வந்துருவோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது ஓசோன்ல இருக்க ஓட்டையை கூட அடிச்சிடலாங்க. அடைக்க முடியாத ஓட்டைன்னு ஒன்று இருக்கு, அது தெரியுமா? இது இந்த மூலையில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஓட்டை இருக்கும், அது வந்து அடைக்கவே முடியாதான். எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அப்படியே வாங்கி வச்சுட்டே இருக்குமா, பிளாக் ஹோல் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அபண்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஓசோனை பற்றி தரக்கூடிய ஒரு வெப்சைட் பற்றி தான் சொல்ல போறீங்க ஆனந்தி அவர்கள். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் ஓட்டை இருக்கு தெரியுமா, அது இன்னும் பூஸ்டர் போட்டு அதிகரிக்கிறதுக்காக தான் இனிமே என்று மாதிரி நம்ம வச்சுருக்கோம். உங்கள் மொபைலுக்கு பூஸ்டர் போடுங்க போல, அப்படியே அந்த வார்த்தையிலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே வந்து. சரி ஓகே ஓகே, என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லிடுறேன், www.theozonehole.com. theozonehole.com ஆ அது பேரு? ஆமா ஆமா, அந்த வெப்சைட்ல அந்த ஹோல் இருக்கணும். ஓசோன்ல அந்த ஹோல் நம்ம அடைச்சே ஆகணும் அப்படிங்கறத அந்த வெப்சைட்டோட ஒரு பெரிய குறிக்கோளே அப்படி நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இந்த வெப்சைட் வந்து யார் யாரெல்லாம் போய் பாக்குறாங்க அப்படின்னா, ஒன்னு என்வயர்மெண்ட் மேல அக்கறை இருக்காங்க, இன்னொன்னு ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கத்து கொடுக்குற டீச்சர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே போய் பாக்குறாங்க. ஓகேவா? இதுல பேசிக்கா எப்படி அந்த ஹோல வந்து அடைக்கலாம், ஏன்னா அந்த ஹோல் போடாம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிளேவே ஸ்கூல்ஸ் இருக்கு, கிட்ஸ் ஸ்கூல் இருக்கு, அந்த ப்ரீ ஸ்கூல்லாம் நிறைய இருக்கலாம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வெப்சைட்ல போய் பார்த்துட்டு எப்படி குழந்தைங்க கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயமும் இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் பார்த்து சிம்பிள் வேல கற்றுக் கொடுத்தா அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சு எப்படிலாம் நடந்துக்க கூடாதோ அப்படிலாம் வந்து நடந்துக்காம இருப்பாங்க இல்லையா? ஆமா, நிஜமாவே சின்ன குழந்தைங்க சொன்னா கேட்டுக்கிறாங்க, சொல்றாங்க, ஆனா அதுக்கு அப்படிலாம் இல்ல, நம்மளுக்கே அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா? ஆமா, ஆனா குழந்தைங்க கிட்ட என்ன தெரியுமா, நீ ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுத்துட்டு அப்படின்னா அவங்க அதை வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. உங்ககிட்ட மட்டும் ப்ராப்பரான ரீசன் இல்ல, ஓசன்ல ஏன் ஓட்ட வேண்டியது கேட்பாங்க, நீ அதுக்கு பதில் சொல்லுங்க கேட்க மாட்டாங்க, புரியுதா? நம்ம வாய ஓட்டையை அடிச்சிருவாங்க இல்லையா. பட் இனிமே பாத்தீங்கன்னா வெப்சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு, the ozonehole.com. கரெக்ட்டா? நான் ஜஸ்ட் ஸ்பெல் பண்ணிடுறேன், www.theozonehole.com. ஓகே, the ozonehole.com பத்தி சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடியா பத்தி சொல்லணும், அதையும் சொல்லிருங்க. ஆமா ஆமா, இந்த ஓசோன் பத்தி நீங்க இத்தனை வருஷமா திடீர்னு டெய்லியும் எந்திரிக்கும் போதுல ஓசோன் பத்தி யாரும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க, பட் திடீர்னு இன்னைக்கு காலையில் நீங்க எந்திரிக்கும் போது இனிமே ஓசோன் பத்தி பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு இது பிடிச்சதா இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க,
இந்த ஷோ இந்த எபிசோட் உங்களுக்கு நிஜமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னா feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்கி உங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்னிங்ஸ் அவங்களோட ப்ளசண்டான ப்ரெஷியஸான மார்னிங்ஸ்லாம் நம்ம எப்படி மாற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியல இந்த அட்ரஸ்க்கும் வந்து அவங்க லெட்டர் அனுப்பிடலாம் இல்லையா. ஆமாம், ஸோ வந்து ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது, அவங்க எது வேணுமோ அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படி கிளம்பிக்கலாம் வருண், மறுபடியும் நாளைக்கு வரலாம் பல விஷயங்களோட. ஓகே, புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வருண் ஆனந்தி.